நம்ம அருமை தலைவர் எஸ் ராஜேந்திரன் தான். இவங்க கூப்பிட்டு கேண்டிடேட் பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. 12வது வாரில் பல போலி அரசியல்வாதி எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. 35 வார்டு மாற்றி அமைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உழைச்சோம், அவங்கள எம்எல்ஏவா நாங்கள் பண்ணோம். என்ன சேர்த்து சொல்றாங்க 35 வார்டு 34 வார்டு சொல்றேன்னா ரொம்ப மனம் வந்து நாங்கள் சொல்றோம். அவங்களாம் சண்டே பார்ட்டிக்காரர்கள்லாம் கூப்பிட்டு நான் பேசிட்டு அப்புறம் சோசியல் மீடியாவில் சொன்னேன். 8 வருஷமா பஞ்சாயத்து புள்ளியெல்லாம் விட்டு அவங்களுக்காக வில்லேஜ் வில்லேஜா ஏரியா ஏரியாவாக போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி உண்மையாக உழைப்பவர்களுக்கு வாக்கு அளியுங்க. தங்கவேல் மக்கள் எல்லாம் வந்து ஒன்றும் முட்டால் கிடையாது, வழக்கில் கூட இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளெல்லாம் கூட வந்து நின்றுக்கிறாங்க. வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, அந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். வெட்டு குத்து செய்தவங்க கூட அதே வார்டில் வந்து நின்றுருக்குறாங்க. நம்ம ஊருக்கார தான் இனிமேல் எம்எல்ஏ ஆகணும். கட்சிக்கு துரோகம் பண்ணி எங்கள் தகப்பன் எங்கள் அப்பன் என்னெல்லாம் சொன்னாலெல்லாம் கூட இப்போ மாற்று கட்சியில் நின்றுருக்குறாங்க. கேஷன் வந்து கேஷ் வச்சுன்னு ரூபா வந்து ரூபா வச்சுன்னு ஜெயிச்சுனாங்க, காரில் டாட்டா பண்ணிட்டு போயிடுவோம். கெழிச்சு அவங்க மூணே நல்ல அண்ணான்றவங்க ஸ்டான்லி எங்கிறன்னு கேட்டவங்க. நான் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன், அவர் நல்லது பண்ணுவார். இப்போ எல்லாம் போய் பணம் வச்சுன்னுங்கிறவங்கள தடின்னு போயின்னு ஏரியாவில் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா 1 மணிக்கு கால் பண்ணா கூட அண்ணன் வருவார். கோலார் தங்கவயில் நம்மளுக்குன்னு ஒரு லீடர் யார் இருக்கிறாங்க சொல்லு, அவங்களுக்கு ஓட்டு பண்ணி அவங்க ஜெயிக்கிறது பார்ப்போம். அவரை மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா நம்மளாம் பாதுகாப்பா இருக்கலாம். 4 பேருக்கு அவரால் சொந்த உழைப்பில் எதனா செய்து இருக்கிறாரா? அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஆட்டோ சின்னம். Greetings to all my dear brothers and sisters and all my dear friends. Please cast your valuable vote for me. Especially youth is always unique. Come forward and support me. My symbol is auto and number is 6. Please cast your valuable vote for me. Thank you. Na auto kara auto kara naalum therinja route kara nyayam ulla rate kara nalla vanga koottu kara nalla paadum paattu kara gandhi poranda naattu kara kambedutha vetta kara eliya vanga oravu kara irakkam ulla manasu kaaranda na yeḷaikkella sonda kaaranda na eppozhudhu yeḷaikkella sonda kaaranda தலைவர்னா அது எஸ் ராஜேந்திரன் இதுதான். இப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, பணம் யார் வச்சுருக்கிறாங்களோ பதிவு யார் கலக்குதுன்னு தடிவும் போயிட்டுக்கிறாரு. இருக்கிற சில லீடருங்கெல்லாம் பணம் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க வந்துக்கிறாங்க. நம்ம அன்பு இருக்கிறவங்க வந்து தடிவு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வருங்காலத்தில் நீ தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி வாழ வைக்கணும். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீ எப்படி எங்களுக்கு காப்பாற்றியோ அதே மாதிரி நாங்களும் ஒட்டு மொத்தமாக இறங்கி வர எலெக்ஷனில் இந்த கோலார் தகவையில் இருக்கிற அனைத்து வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நம்ம வந்து ஏதோ நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அதனால் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறேன் நல்லா நினச்சிடாதீங்க, இது உணர்வுபூர்வமாக பேசுகிறேன். இந்த தங்கவயில காப்பாற்றணும்னு சொன்னால் இன்னைக்கு ஒரே ஒரு எஸ் ராஜேந்திரனால தான் முடியும். வேற யார் அதனால சும்மா வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் நான் அவரை வந்து காக்கா பிடிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு பை எலெக்ஷன் தான். இந்த எலெக்ஷனில் தலைவருடைய ஆதரவும் அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய அறிவுரையும் எங்களுக்கு வேணும்னு சிறந்த தாழ்த்தி அவரை வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் என் மகளான பிரீதாவை உங்களை நம்பி, உங்கள் ஆசீர்வாதத்தை நம்பி, உங்கள் ஓட்டை நம்பி, உங்கள் பாதங்களை சொட்டு வணங்கி, உங்களை வாழ்த்தி, உங்களுடைய வாக்கு எனக்கு போடணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த 12வது வாரில் பல போலி அரசியல்வாதிகளாக உருவாகிட்டுக்கிறாங்க. பொதுமக்களாகிய நீங்கள் நன்கு உணரணும். என்ன நல்லா வெளிவேசக்காரங்க அவங்க என்ன பேசுனாலும் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பணம் வச்சுட்டு போகிறாரு பெங்களூரில் இருக்கிறவருங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரும் பெங்களூரில் இருக்கிறவங்க தான். நம்ம வளர்த்து விட்ட என் அன்பு சகோதரி திரு ரூபா சசிதர், அவங்களுக்கு காலாகாலமாக நாங்கள் காங்கிரஸில் இருந்தோம், அவங்களுக்கு உழைச்சோம், அவங்கள எம்எல்ஏவாக நாங்கள் பண்ணோம். இருந்தாலும் சகோதரி எங்களெல்லாம் இன்றைக்கி வெறுத்து ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு மனம் நோகிற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல. அவங்க மனுஷத்துக்கு தகுந்த மாதிரி நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் தான் அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா ரொம்ப மனம் நொந்து நாங்கள் சொல்கிறோம். அவங்களெல்லாம் ரொம்ப உருவாக்குறதுக்கு நாங்கள் 8 வருஷமாக போராட்டம் பண்ணியிருக்கிறோம். 8 வருஷமாக பஞ்சாயத்து புள்ளியெல்லாம் விட்டு அவங்களுக்காக வில்லேஜ் வில்லேஜாக ஏரியா ஏரியாவாக போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்கள எம்எல்ஏவாக பண்ணோம். இன்றைக்கி எம்எல்ஏ பண்ண ஒட்டு மற்ற காங்கிரஸ்கார வாலிபர்களும் தலைவர்களும் ஒரே ஒருத்தர் தொண்டனை கூட மதிக்காத ஒரு லீடர் யாரானாக்கா அது அன்பு தங்கை
நம்ம ரூபா மாதா. ஏன்னா எலெக்ஷன் தங்கவேல் மக்கள்லாம் வந்து ஒன்றும் முட்டால் கிடையாது, ரொம்ப புத்திசாலிங்கோ ரொம்ப அறிவாளியோ. அதனால் இந்த முறை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். என்ன ஒண்டியால் நடந்துடாது, ஒட்டுமொத்த பொதுமக்களால் தான் அது நடக்கும். முக்கியமாக இளைஞருங்க தான் மனுஷன் வைக்கணும். நம்ம ஊருக்கார தான் இனிமே எம்எல்ஏ ஆகணும். முன்னே வெளியூர்லேருந்து வர்றது கேஷவன் வந்துட்டார், ரூபா வந்துட்டாரு, கேஷவன் வந்து கேஷ் வச்சுன்னுக்கிறாரு, ரூபா வந்து ரூபா வச்சுன்னுக்கிறாங்க. உண்மை தான் வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. பொண்ணு வந்து இங்கே நிற்க வைக்கணும் போது, ஏய் இவனுக்கு ஏன்னா புத்திக்கு தடா வானான்னு சொன்னார் அவர். நாங்கள் தான் கேட்கல, இல்லை அவங்க பண்ணுவாங்க சாய்பிரை தயவிட்டு அவர் நீ நிலச்சி பேக்குன்னு நானே தான் போய் காலில் விழுந்தேன். ரஷீத் கான் வந்து பிரசிடெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அவர் காலில் விழுந்து அந்த அம்மா எங்கள் எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னு சொன்னது ஃபஸ்ட்டு கேஜிஎஃப்ல நான் தான். இந்த ஊர் நல்லாகும், இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதோ ஃபேக்ட்ரி கீக்ட்ரி போட்டு நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க வேலை கொடுக்குவாங்க அப்படின்றதுனால அவங்க மேலே நம்ம ரொம்ப அன்பு வச்சு அவங்கள எம்எல்ஏவை பண்ணோம். எம்எல்ஏ பண்ண ஒரே காரணத்துக்கு கெலிச்சு மூணாவதுனால என் அண்ணான்ற வார்த்தை அவங்க தவற மாட்டாங்க. அண்ணா அண்ணான்னு நான் கெலிச்சு அவங்க மூணே நல்ல அண்ணான்றவங்க ஸ்டாங்லி எங்கக்கிறேன்னு கேட்டவங்க அவங்க. இந்த பை எலெக்ஷனில் நான் நிற்கிறதுனால தயவுசெய்து 12வது வார்டு மக்கள் எல்லாம் நீங்கள் தயவுசெய்து என் மகளுக்கு ஓட்டு போட்டு மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் கெலிக்கணும் சொல்லி பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுக்குன்னு ஒரே லீடர் இப்போ இருக்கிறாருன்னு சொன்னாக்கா நம்ம அருமை தலைவர் எஸ் ராஜேந்திரன் தான். இப்போ நம்ம வந்து அவர் கையில் நம்ம இந்த நான் முன்னு சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனுக்காக நான் புகழ்ந்து பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க. மனம் வந்து சொல்கிறோம், இந்த வாலிபர்கள்லாம் நல்லாக்கணும், இந்த ஊருக்கு நம்மளுக்கு ஒரு லீடர் வேணும்னா அது எஸ் ராஜேந்திரன் தான் கரெக்டான ஆள். அருமை நண்பர் ஸ்டான்லி அவருடைய மகள் பிரீதா அவர்கள் 12வது வார்டில் நிற்கின்றார். அவருக்கு உங்களுடைய ஆதரவை கேட்டு இன்றைக்கு தலைவரை நாங்கள் சந்திக்க வந்திருந்தோம். அவரிடத்திலே நாங்கள் கேட்டோம், அவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகையால் எல்லா 12வது வார்டு உறுப்பினர்களும் மானாவாரி வாக்கு வித்தியாசத்திலே சகோதரியை ஜெயித்து வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பகுதிக்கு வர வச்சு நாங்கள் அவர்களுக்கு ஆட்கள் சின்னம் நம்பர் 6 அதில் முத்திரையிட்டு அவரை வெற்றி பெறமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 12வது வார்டு இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதினால் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று நம்பி என்னுடைய அங்கனுடைய மகளை இந்த வார்டுக்கு உழைப்பதற்காக நாங்கள் நெறிந்திருக்கின்றோம். அங்கனுடைய உழைப்பு எவ்வளோ ஊருக்கு நன்மை செய்திருக்கிறாரு நாங்கள் மறுபடியும் அதையே தான் சொல்கிறோம். உண்மையாக உழைப்பவர்களுக்கு வாக்கு அளியுங்கள். பொய்யான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ அவங்க பிரச்சனைங்களே அதே வார்டில் பண்ணின சகோதரர் கூட இருக்கிறாங்க, வழக்கில் கூட இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளெல்லாம் கூட வந்து நின்றுக்கிறாங்க. வெட்டு குத்து செய்தவங்க கூட அதே வார்டில் வந்து நின்றுருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அழிக்காமல் என்னுடைய அங்கிளினுடைய மகளுக்கு நாங்கள் இந்த வார்டிலேயே இருக்கிறவங்க, இந்த வார்டில் இருந்து நாங்கள் பணி செய்கிறவங்க, ஒரு ஒரு நல்ல கெட்டதுக்கெல்லாம் கலந்து வேலை செய்கிறவங்க, இப்போ புதுசாகலாம் வந்திருக்கிறாங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, வேறு வேறு ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் காசு இருக்குது, எங்கள் கிட்ட பணம் இருக்குது, அதனால் நாங்கள் ஜெயிச்சிடுவோம், ஜெயிச்சு நாங்கள் காரில் டாட்டா பண்ணிட்டு போயிடுவோம் என்ற ஆளுங்கள்லாம் கூட வந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன புள்ளிங்க, இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்லையும் ஈடுபாடு இல்லை, எந்த ஒரு பப்ளிக் சர்வீஸ்லையும் ஈடுபாடு இல்லை, ஏதோ பொழுதுபோக்காக எங்கக்கிட்ட பணம் இருக்குது அதை வச்சு நாங்கள் பல விதமான வேலைகளை செய்வோம், இதை வச்சு பெங்களூரில் வேறு வேறு வேலையெல்லாம் செய்துங்க, நான் எம்சி
நான் எம்சி ஆகிட்டுக்கிறேன், நாங்கள் தான் எம்சி அப்படின்ட்டு அவங்க வேறு வேறு காரியத்துக்கெல்லாம் வந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வேஷம். பணம் இருக்குது, நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம், நாங்கள் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுவோன்றதில்ல. நீ இதுக்கு முன்னே என்ன வேலை செய்துக்கிறன்றது நீ உணரணும். இதுக்கு முன்னே அவங்க என்ன வேலை பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம ஜனங்கள் உணரணும். பொதுபடியாக பொது வாழ்வில் யார் இருக்கிறாங்கன்றத உணரணும். ஏதோ கட்சி விட்டு கட்சி கட்சிக்கு துரோகம் பண்ணி எங்கள் தகப்பன் எங்கள் அப்பன் என்னெல்லாம் சொன்னாலெல்லாம் கூட போ மாற்று கட்சியில் நின்று இருக்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு எங்கள் அப்பனுக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன்னு என்கிட்டயே பல முறை சொல்லியிருக்கிறார் சகோதரர். ஆனால் இப்போ அவர் பெரிய துரோகியாக வந்திருக்கிறார். தகப்பனுக்கு துரோகம் செய்த தொண்டனா மகனா வந்திருக்கிறாரு. அவர் இது வரைக்கும் வேலை வெட்டிக்கு போயிருக்கிறாரா? நாலு பேருக்கு அவரால் சொந்த உழைப்பில் எதனா செய்துருக்கிறாரான்றதெல்லாம் இல்லை. அவர் வேலையெல்லாம் வேறு. அதனால் பணிவாக கேட்குறோம், அது எங்களை தைரியத்தோடு கேட்குறோம். ஏன்னா எங்கள் அங்கிள் அவ்வளோ வேலை செய்துருக்குறவர், உண்மையாகவே உழைப்பார், இந்த ஊருக்கு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து கொடுப்பாருன்றதுனால ஆட்டோ சின்னத்துக்கு 6 ஆட்டோ சின்னத்துக்கு உங்களை வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பிரபு, சிஎன்டி பிளாக்ல இருக்கிறேன். நான் சேனலை சப்போர்ட் பண்ணுறேன். அவர் நல்லது பண்ணுவார், நல்லது ஃபுல்லாக பண்ணுவார். எறையும் வேலை பண்ணுறாரு, ஒருத்தருக்கும் நல்லது செய்கிறாரு. ஏன்னா இது தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஓட்டு பண்ணி அவங்க ஜெயிக்கிறது பார்ப்போம். ஏரியாவில் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு மணிக்கு கால் பண்ணால் கூட அண்ணன் வருவார். அவர மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கலாம். வேறு யாருனா தேர்ந்தெடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா தேர்ந்தெடுத்து ஜனங்க யோசித்து அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஆட்டோ சின்னம் பார்த்து ஓட்டு போடுங்க, யோசித்து ஓட்டு போடுங்க. நியாயமுள்ள ரேட்டுக்கார